ஹாய்ங்க இன்னைக்கு காரைக்கால் கிச்சன்ல பிக் பாஸ் பத்தி சாரி பிக் பாஸ் ஆரி ப்ரோ பத்தி பிக் பாஸ் ஆரி ப்ரோவோட ட்ரிபியூட்னு கூட சொல்லலாம் நான் பிக் பாஸ் சீசன் 1 ல இருந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் முக்கிய காரணம் நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பண்ற புரோகிராம் அது எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் கமல் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நானே ஆரி ப்ரோ பிக் பாஸ் குள்ள என்ட்ரி ஆகும்போது நிறைய பேருக்கு எந்த ஒபினியனும் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா போன கொஞ்ச நாள்லயே பெரிய ஃபேன் ஃபாலோ சம்பாதிச்சிட்டாரு பிக் பாஸ் முன்னாடி ஆரி ப்ரோ செஞ்ச விஷயத்தை நோட் பண்ணும்போது தான் அவரோட மதிப்பு மரியாதையும் எங்கேயோ போயிடுச்சு வெளியில ஆரி ப்ரோ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு குறிப்பா சொல்ல போனோம்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க யூத் ஐகான் அவார்டு வந்து ரெண்டு தடவை வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சமூக பணிகள் நிறைய பண்ணியிருக்காங்க களத்துல இறங்கி நிறைய போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் என்ன கேட்டா வெளியிலேயே அவர் நிறைய பேரோட மனசை கவர்ந்துட்டாரு அவர் வின் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன் ஐ திங்க் ஆரி ப்ரோவும் கமல் சார் டெக்னிக் தான் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் ஏன் ஹோஸ்ட் பண்றீங்கன்னு கமல் சார் கிட்ட கேட்டபோது ஊர் ஊரா நாடு நாடா போய் சேர்க்க வேண்டிய விஷயத்த ரெண்டே நாள் வீக்கெண்டில் மக்களோட டைரக்டாக நம்ம வந்து கலந்துரையாடிடலாம் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிடலாம் மக்களை டைரக்டாக போய் சேர்ந்துரும்னு சொன்னார் அதே மாதிரி தான் இவரும் திங்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருக்காவது வாரத்தில் ரெண்டு நாள் தான் இவருக்கு கிடைச்சதோ 100 நாள் போல அதனால சொல்ல வேண்டிய கருத்தை சமுதாய கருத்தை நல்ல விஷயத்த மக்களிட போய் சேர்த்துடலான்றதுக்காக தான் பிக் பாஸ் வந்திருப்பார் போல இப்போ ஆரி ப்ரோ பிக் பாஸ்க்கு வெளியில் செஞ்ச சில இன்சிடென்ட்ஸை பற்றி பேசுவோம் அவர் கின்னஸ் ரெக்கார்டு வந்து செய்யும் போது அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அந்த ஸ்பீச்சு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது புல்லரிச்சு போயிட்டேன் நானு ஸ்பீச்சை பார்ப்போம் நாமும் ஒரு விவசாயமாய் நமக்கான உணவை நாமே உற்பத்தி பண்ணுவோம் விவசாயிகளை காப்பாற்ற முதல்ல விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம தனியாக விவசாயிகளை காப்பாற்ற போராடிட்டு இருக்கோம் முதல்ல விவசாயத்தை காப்பாற்றினா அதை நம்பி இருக்க விவசாயிகள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம காப்பாற்றப்படுவோம் ஸோ நீங்களும் அதில் கலந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது நீங்கள் கண்ணா சொல்லி வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்கு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இடம் கிடைக்காது இன்றைக்கி இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே நம்ம இந்தியாவோடைய 130 கோடி பேரோட ஜனத்தொகையை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் நின்றுட்டு அதை நீங்கள் மறந்துடவே கூடாது ஸோ சைனாவோட கின்னஸ் ரெக்கார்டை நம்ம வாரில் பிரேக் பண்ணுறோமோ இல்லையோ இங்கே பிரேக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ரெண்டே மாசத்துல பிரேக் பண்றோம் ஒரு சின்ன கவனக்குறைவு இல்லாம வி ஆர் டிசிப்ளின் ரெக்கார்டை முடிச்சுட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் கஜா புயல் அப்ப டெல்டா பகுதி முழுசா பாதிச்சிருந்தது தஞ்சாவூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அப்ப ஆரி ப்ரோ தான் களத்துல இறங்கி நிறைய சேவைகள் செஞ்சாரு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அதுக்கப்புறம் அவங்க கடன் ரத்து பண்றதை பத்தி அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கால அவகாசம் கோரி இது மாதிரி நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு இதுல இருந்தே தெரியும் அவர் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு அந்த ஸ்பீச்சை இப்ப பார்க்கலாம் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட தஞ்சாவூர்ல இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் நிறைய தேவைகள் இருந்தாலும் முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படுகிறது அதுக்காக 1000 வீடுகளுக்கு தார்ப்பணம் இங்கே அதை தாண்டி இங்கே முக்கியமாக நம்ம அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய கடனை உடனடியாக தள்ளுபடி தனியார் அரசாங்க வங்கியில் வாங்கின கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி பண்ணி அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பு அடுத்த முயற்சியாக நம்ம வைக்கிற கோரிக்கை அரசாங்கம் நீட் தேர்வு நவம்பர் 30ஆம் தேதி கடைசி நாள் அந்த விண்ணப்பம் இப்போ கரண்ட் இல்லை இன்டர்நெட் இல்லை இந்த பிள்ளைகள்லாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இல்லை அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து அவர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும் ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்ப அவர் பேசின நிறைய ஸ்பீச் வந்து வைரல் ஆனிச்சு அவர் பேசினதுல இருந்தே தெரியுது அவர் மொழி மேல கலாச்சாரத்து மேல எவ்வளவு ஈடுபாடோட இருந்திருக்கிறாரு இருந்துட்டு இருக்கிறாருன்றது வாங்க அந்த ஸ்பீச்சை பார்க்கலாம் இன்று காலை 9 மணிக்கு நமது முதல்வர் பாரத பிரதமரை சந்திச்சு 9 மணிக்கு நம்முடைய கோரிக்கையை எடுத்து வைக்க போறார் அந்த 9 மணிக்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மனித சங்கிலி போராட்டத்தை முன்னெடுத்து நம்மளுடைய தமிழர்களின் உணர்வுகளை என்னென்ன நம்ம டெல்லிக்கு பதிவு பண்ண வேண்டும் தயவு செஞ்சு அதை சீக்கிரமா பகிருங்க
நம் மொழி நம் கலாச்சாரம் நம் உரிமை ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நிறைய செலிபிரிட்டி கலந்துகிட்டாங்க லாஸ்ட் நாள் அது போலீஸ் அடிதடியில வந்து முடிஞ்சிச்சு ஆனா ஆரி ப்ரோ அந்த கடைசி நாள் வரைக்கும் அந்த போராட்டத்துல வந்து கலந்துகிட்டாரு இந்த போராட்டத்துல ஆரி ப்ரோ அழுததை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் மனசு கலங்கிடும் யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன் ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் பிக் பாஸ் உள்ளார ஆரி ப்ரோ எப்படின்றத சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே கண்டஸ்டன்ட்னு பார்த்தா நம்ம ஆரி ப்ரோ தான் நிறைய பேருக்கு பிடிச்சதும் அதனாலதான் அவர் எந்த ஒரு கேரக்டரையுமே மாத்திக்கல இந்த ஷோக்காக தன்னை வந்து எதுக்காகவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல எந்த இதுக்கும் இன்ஃபுளுன்ஸ் ஆகல நல்லதுக்கு குரல் கொடுக்கறதும் கெட்டதுனா அதை தட்டி கேட்கறதுமே அவரோட குணமா இருக்குது ஆரி ப்ரோ ஆரி சகோதரர்னு சொல்றதுக்கு அவருக்கு முழு தகுதி இருக்கு அதுக்கு ஒரு இன்சிடென்ட்டே வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அதை பாருங்க ரியோ ஃப்ரீஸ் லேரு கேபி ஃப்ரீஸ் எங்க அண்ணா எங்க அண்ணா அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ணா தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரலாலே கிடையாது எங்க ஆரி ப்ரோ கேம்ல எவ்வளவு டெடிக்கேஷனா இருந்தாரு அவர் டாட்டர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்றதுக்கு ஃப்ரீ டாஸ்க்ல ஒரே ஒரு கிளிப்பிங் ஒண்டியுமே போதும் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ எனக்கு தெரிஞ்சு ஆரி ப்ரோ இந்த சீசன்ல யாரையுமே ஹர்ட் பண்ணாம விளையாடணும்ன்றதுல ரொம்ப குறியா இருந்தாருன்றது தெரியுது இதுக்கு இந்த ஒரு கிளிப்பிங்கே எக்ஸாம்பிள் ஆரி அர்ஜுனன் பேசுறேன் குடும்ப தலைவரா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இன்னொரு அளவு இந்த தவறு நடக்காம எல்லாரும் எங்க டாஸ்க சிறப்பா பண்ணுவோம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கருணை காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் வேற லெவல் நீங்க வேற லெவல் ஆரிய ஒரு என்டர்டைனரா இன்னும் முழுமையா வெளிப்படுத்திக்கலையா நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அறியாமல் இந்த கண்ணீர் வந்து எதுக்காக அப்படின்னா ஏன்னா வந்து என்னடா கிழிச்சோம் நம்ம அன்ஃபிட்டா வந்து இருந்துடக்கூடாதுன்னு எப்பவுமே நினைக்கிறது நம்ம இங்க நகைச்சுவைன்னு பேசும்போது ஒருத்தருடைய உடல் ரீதியாகவும் இல்லை அவங்கள மட்டம் தட்டியோதான் இங்கே ஒரு விஷயம் வரும் எனக்கு அது மாதிரி என்டர்டைன் பண்றதுல எனக்கு இப்பெல்லாம் நான் அவருக்கு காயப்படுத்த விரும்பல ஆரி ப்ரோ அவ்வளவு சீக்கிரமா வந்து அழ மாட்டாரு ஆனா அவர் கண் கலங்கினா அது என்னமோ தெரியலங்க எல்லார் மனசையும் வந்து கலங்கடிச்சிருது அவரு ஒரு தட மனசு உடஞ்சி அழுதது வந்து எல்லாரையும் வந்து பாதிச்சது எனக்கு எல்லாருமே இங்க எல்லாருமே போடுங்க எனக்கு சகோதரா நான் உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கான ரீசனே நான் நீங்க உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இல்லை உள்ள அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு என்கிட்ட அந்த ரெண்டு விஷயம் பார்த்தாங்க இன்னொரு விஷயம் எல்லாத்தையும் நான் பாராட்டியிருக்கேன் எல்லா இடங்கள்லையும் அவங்கள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணீங்கல்ல அது அவங்களுக்கு ஒரு குறிப்பு சேரல அப்படின்னு நினைக்கும் போது பொறாமையில செஞ்சேன் பூட்டில செஞ்சேன் அந்த இதுக்கு சகோதரா அவங்க கூட நான் 70 நாள் டிராவல் பண்ணியிருக்கேன் நீங்க பொறாம பார்த்தது இல்லை ஃபைனலா ஆரி ப்ரோவை கார்னர் பண்ண ஹவுஸ்மேட் கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ஆரி ப்ரோவை கெட்டா மாசா அதுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டாரு அந்த கிளிப்பிங்க இப்ப பாக்கலாம் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க நன்றி இந்த போர்டு கொடுத்ததுக்கு நான் பொறாமையோட விளாண்டுருக்கேனா இல்லையான்னு நான் இங்கிருந்து பதில் சொல்றத விட நீங்க வெளியில போய் இந்த ஷோ பார்க்கும்போது நான் எவ்வளவு சரியா விளாண்டுருக்கேன் அப்படின்னு எல்லாரும் அதுதான் பதில் சொல்லு நினைக்கிறேன் நேர்மையாவும் தகுதி படுத்திக்கிட்டு கப்பை வந்து வின் பண்ணிட்டு போகணுன்றத ஆரி ப்ரோ அடிக்கடி சொல்லுவாரு நீங்களும் சப்போர்ட் பண்றவங்க நேர்மையானவங்களா
அதுக்கு தகுதியானவர்களான்னு பார்த்து நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஓட்டு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 4ல இந்த கப்புக்கு தகுதியானவனா அது நம்ம ஆரி ப்ரோ தான். தொடர்ந்து அவருக்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுப்போம். சப்போர்ட் அண்ட் ஓட் ஃபார் ஆரி ப்ரோ. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இந்த காரைக்கால் கிச்சன் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.